இறைவன் எப்படி பார்ப்பார்? கண்ணதாசன் உடனே பதில் சொன்னார், இறைவனா பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சொன்னவன் கொஞ்சமா தான் குழம்பி இருந்தேன், நீ கொஞ்சம் அதிகமாவே குழப்பி விட்டுட்டேன்னா, பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். புரியலையப்பா? தென்னையில நீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அவனை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். ஐந்து மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்ச மலர் நீக்கிவிடும் ஒருவன், அவனை நினைந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கற்றவர்க்கு கண் கொடுப்பான், அற்றவர்க்கு கை கொடுப்பான், பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன், அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன், அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன். முதலினுக்கு மேலிருப்பான், முடிவினுக்கு கீழிருப்பான், உதவிக்கு ஓடி வரும் ஒருவன், அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே இருக்கும் ஒருவன், அவனை தழுவிக்கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். தான் தான் பெரும் வீரர் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த தலைவன். முடிச்சு இறைவன் யாருனா, தான் தான் பெரும் வீரர் என்று தலை நிமிர்ந்து வாழ்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த தலைவன். இறைவன் அப்படிப்பட்டவன். எட்டடுக்கு மாளிகையை கட்டி வைத்தான், அதை எட்டு முன்னே எட்டடிக்குள் வந்து படுத்தான், மண்ணை கொட்டியவன் அவனுக்கே வேலி அமைத்தான். கட்டழகு மே நீயப்பார் பொட்டும் பூவுமா, நீட்டி கட்டையிலே படுத்து விட்டா காசு காகுமா, வட்டமிடும் கால் ஐயப்பார் வாட்ட சாட்டமா, கூணி பலஞ்சு விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமா, பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே, தீயில்லிட்டா கரையும் மிஞ்சுமா. மனித உடல் இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு, இன்னும் சொல்ல போனால் உபயோகமற்ற உலகத்திலேயே முதல் பொருள் எதுன்னா அது உடல் தான், மனித உடல் தான். ஒருத்தர் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தான், ஜோன்னு மழை பெஞ்சது, காலில் போட்டிருந்த செருப்பு அறுந்து போச்சு. பாட்டா கடையில் நேற்று தான் 199 ரூபா 90 பைசா போட்டு வாங்கியிருக்கான். தூக்கி போட மனசு வருமா? பக்கத்தில் அவன் நண்பன் வீடு, போய் கதவை தட்டினான், நண்பன் கதவை திறந்து என்னடான்னா, இல்லப்பா பாட்டா கடையில் நேற்று தான் செருப்பு வாங்கினேன், இந்த மலையில் நினைஞ்சி அருந்து போச்சு, இந்த ஒரு நாள் செருப்பு உங்கள் வீட்டில் இருக்கட்டும், நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன்னா. இந்த உள்ளே இருந்த நண்பன் சொன்னான், அதனால் என்னடா இன்னும் 2 நாள் கழிச்சு கூட வந்து எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போ, இங்கே பத்திரமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வான்னா. இவன் போயிட்டான். இந்த செருப்பு அருந்து போனவனோட தாத்தா அடுத்த நாள் காலையில் இறந்து போயிட்டார். ரொம்ப நல்லவர், அன்பானவர், பாசம் மிகுந்தவர், அவனை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தவர், இறந்து போயிட்டார். இப்ப அவரை தூக்கிட்டு அந்த வீதி வழியா வர்றாங்க, நேத்து பெய்ததை விட அதிகமா இப்ப மழை பெய்யுது, இந்த அவரை தூக்கிட்டு அதுக்கு மேல போக முடியல. உடனே இவனுக்கு ஒரு யோசனை, ஆஹா நண்பன் வீடு பக்கத்துல இருக்கு, போய் கதவை தட்டி, டே நேத்து அருந்து போன செருப்பையே வச்சுக்கிட்டேன், இந்த தாத்தா நல்லவர், அன்பானவர், பாசம் மிகுந்தவர், என்ன தோல் மேலையும் மார் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தவர், ஒரு நாள் ராத்திரி இங்க இருக்கட்டும், நாளைக்கு காலையில எடுத்துக்கிறேன், ஒத்துக்குவானா? அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை இறந்து போன மனிதனுக்கு இல்லை. டவுன்லோட் மாஜ்